ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவுவதுக்கு நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிடலாங்க. 2 கப் கோதுமை மாவு எடுத்திங்கன்னா 1/4 கப் போல் தண்ணி தேவைப்படும். நம்ம எடுத்துருக்க கோதுமை மாவு பொறுத்து இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் பார்த்துடலாம். இப்போ கடாய் வச்சிடலாம். கடாயில் 1/3 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1/1 ஸ்பூன் போல் சோம்பு நல்லா இடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இடிச்சுட்டு ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சோம்பு பொரிஞ்சிருச்சு. ஒரு 7-8 போல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு இது போல் இடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ பூண்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் மீடியம் சைஸ் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது போல் பொடியாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலையை 2 கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி சுருண்டு வரணும். 1 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ மசாலா பாத்திரலாம். 1/2 ஸ்பூன் போல் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் போல் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் போல் தனியாப்பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் கரம் மசாலா வேணுனாலும் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சப்பாத்தி மாவில் உப்பு போட்டிருக்கோம். உப்பு மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் கடைசியாக 1/3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டஃபிங்க்கு கடலை மாவு தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் வச்சிடலாம். நல்லா சுருண்டு வரட்டும். இப்போ வெங்காயத்தோடு நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ சப்பாத்தி மாவு பார்த்துடலாம். சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இப்போ மாவு லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பெருசாக தேய்க்க வேண்டாம், ஒரு மீடியமாக தேய்ச்சிடலாம். இப்போ இந்தளவுக்கு தேய்ச்சாச்சு. நம்ம இதில் 1/3 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ள மாவுலாம் லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கனாலே போதும், வெளியே எடுக்க வேண்டாம். நம்ம தேய்க்கும் போது அது நல்லா ஈவனாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துடலாங்க. உங்களுக்கு ஸ்டஃபிங் வெளியே வராது. இப்போ அதுக்காக தான் நம்ம ஆனியன் வந்து நல்ல பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து வெளியே வராது. இப்போ 2 பக்கமும் நல்லா மெலிசாக தேய்ச்சாச்சுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 சப்பாத்திக்கிட்ட கிடைக்கும். இப்போ நம்ம தோசை தவாவும் சூடாக இருக்குது, சுட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி மாவு போட்ட உடனே எண்ணெய் ஊற்றக்கூடாது. 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ 1 ஸ்பூன் போல் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக தேய்ச்சிருக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேய்ச்சிக்கலாங்க. அப்போ டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு குட்டீஸ் கொடுத்தீங்கன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வரட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். வெளியே எடுத்துடலாம். நம்மளுடைய சப்பாத்திலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைடிஷ்ஷே தேவையில்லை. இந்த ஸ்டஃபிங் மட்டும் இருந்தாலே போதும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஆனியனோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.